ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெக்கிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி பாலிடெக்னிக் 2021. அதுக்கான ஃப்ரீக்வெண்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எம்இ பிஹெச்டி எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஸ்டர் பண்ணுவாங்களா இந்த ஸ்டேஜில், தமிழ் மீடியம் அட்வான்டேஜ் யார் கிடைக்கும், நான் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ஜினியரிங் வேகன்ஸி வந்து கன்ஸ்டர் பண்ணுவாங்களா, ஜீரோ கேபி டவுன்லோட் எரர் நம்ம அப்ஜெக்ஷன் சப்மிட் பண்ணும்போது வந்துச்சு, அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, ஃபைனல் ஆன்சர் கே வந்துட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இதுதான் வந்து நிறைய பேர் நம்மளோட யூடியூப் சேனல் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெல்ப் டெஸ்க் வந்து காண்டாக்ட் பண்ணேன், அவங்க கூட காண்டாக்ட் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க, அதை வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஜீரோ கேபி டவுன்லோட் எரர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க ஆன்சர் சொன்னது, அவங்க சர்வர் சைடில் வந்துட்டு அவங்க அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எதாவது ஃபைல் சப்மிட் பண்ணோம்னா நம்மளால் திருப்பி டவுன்லோட் பண்ண முடியாது, பட் அவங்களுடைய சைடில் வந்து எல்லா ரெஸ்பான்ஸுமே வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தவிர அவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, அது எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்களா, ரிவ்யூ பண்ணிட்டு ஸோ ஆன்சர் கே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லை டேரக்டாக வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டிடேட் கேட்டிருந்தாரு. இந்த கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ஃபைனல் ஆன்சர் கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு வந்து ஒரு ஒன் வீக்கில் வந்து ரிசல்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், இதுதான் வந்து அவங்க கொடுத்த ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது எம்இ டிகிரியோ பிஹெச் டிகிரியோ வச்சிருக்க மாட்டீங்க, பட் இப்போ வச்சிருப்பீங்க. ஸோ அந்த டிகிரி வந்து இப்போ கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டீங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் டேட் அப்போ நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களோ அதை மட்டும்தான் எவால்வேஷன் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த டைமில் நீங்கள் பிஹெச்டி எம்இ ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அப்படின்னாலுமே அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த லாஜிக் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைமில் என்ன கொடுத்தீங்களோ அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க, இப்போ இருக்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து தமிழ் மீடியம் அட்வான்டேஜ் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், அப்போ வந்து நான் வந்து தமிழ் மீடியம் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குமானு சொல்லி கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து டிகிரி வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் கிடைக்கும். ஐ திங்க் 2010 வந்து தமிழ் மீடியம் வந்து நிறையா காலேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, எஸ்பெஷலி அனௌன்ஸ் திருச்சி, நான் அங்கே படிச்சினாலும் எனக்கு தெரியும். ஸோ சிவில் அண்ட் மெக்கானிக்கல் அந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த அட்வான்டேஜ் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மேபி இது வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் மேபி ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம், இல்லை நான் இன்ஜினியரிங் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த எவால்வேஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுக்கு வந்து அவங்களோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, அதுவுமே அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கடுத்த கொஸ்டின், வென் வி கேன் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே அவங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்டேன், அவங்களால வந்து ஒரு ஷோர் கட் ஆன்சர் அவங்களால கொடுக்க முடியல, அவங்க சொல்கிறாங்க நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, அப்ஜெக்ஷன் எல்லாமே நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம், ரிவ்யூ பண்ணிட்டு ஆன்சருக்கு அப்டேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலுமே நீங்கள் வந்து வெப்சைட்டை பாருங்கள், அதெல்லாம் அப்டேட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் டிஎல் பாலிடெக்னிக், அந்த மாதிரி ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து கோர்ட் மூலியமாக தான் போகணும். நீங்கள் கோர்ட் மூலியமாக உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் தெரிவிங்க, அதுக்கு வந்து டிஆர்பி போர்டு வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. பட் ஹெல்ப் டெஸ்கில் வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்குது, அது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த ஹெல்ப் லைன் நம்பர் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க வந்து ரீச்சபிளாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் அந்த ஒர்க்கிங் டைமில் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் அப்டேட். ஸோ டூ வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சர்வே கேட்டு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன், அந்த சர்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கம்பேர் பண்ணும்போது ஒன்லி 40 ஒரு ரெஸ்பான்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நமக்கு நிறைய கிடச்சிதுன்னா நம்மளால வந்து ஒரு ஒரு நல்ல வந்து ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ் இன்னும் ஒன்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நிறையா வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு கட் ஆஃப், அது இல்லாமல் எவ்வளோ நார்மலைஸ் மார்க் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், அது எல்லாமே என்னால் முடிஞ்சிருக்கும் நான் டீட்டெயிலாக போடுறேன். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஹெல்ப் பண்ண தேவை. ஸோ அந்த சர்வே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி ஃபில் பண்ணாங்க, கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபில் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து ஓரளவு நல்ல ரிசல்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்துருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.